சென்னை பல்லாவரம் உதவி போலீஸ் கமிஷனர் ஈஸ்வரன் கடந்த 13ஆம் தேதி கொரோனா தொற்றுக்கு பலியானார். 1996 சப் இன்ஸ்பெக்டராக பணியில் சேர்ந்தார். வேப்பேரியில் உதவி போலீஸ் கமிஷனராக இருந்த ஈஸ்வரன் சட்டசபை தேர்தலையொட்டி பல்லாவரத்துக்கு மாற்றப்பட்டார். கடந்த ஆண்டு கொரோனா பரவல் தொடங்கியதிலிருந்து ஊரடங்கை அமல்படுத்தும் பணியில் களமிறங்கி செயல்பட்டார். அதன் பிறகு தேர்தல் பணிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டார். மே 1ஆம் தேதி அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. விடுப்பு வழங்கும்படி கேட்டார். மறுநாள் ஓட்டு எண்ணிக்கை என்பதால் லீவு வழங்க மேலதிகாரிகள் மறுத்துவிட்டதாக ஈஸ்வரனின் நண்பரான சக போலீஸ் அதிகாரி கூறினார். உடல்நல பாதிப்புடனே ஓட்டு எண்ணும் மையத்துக்கு பாதுகாப்பு வழங்கும் பணிக்கு சென்றார். இதனால் உடல்நிலை இன்னும் மோசமானது. மறுநாள் கொரோனா இருப்பது உறுதியானதும் கிண்டி கிங்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 10 நாள் கழித்து இறந்தார். ஈஸ்வரனுக்கு மனைவி மற்றும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இதுவரை அரசின் நிவாரணம் கிடைக்கவில்லை எனவும் அவரது நண்பர் கூறினார். மகள் +2 மாணவி. அவர் டாக்டருக்கு படிக்க வீட்டை விற்க ஈஸ்வரன் முடிவு செய்தபோது மெரிட்டிலேயே சீட்டு கிடைச்சிடும், வீட்டை விற்க வேண்டாம் என மகள் கூறினார். மகளை டாக்டராக்கி பார்க்கும் கனவு நனவாவதற்கு முன்பே ஈஸ்வரன் இறந்துவிட்டதாக அவரது நண்பர் கூறினார்.